சாதாரணமான எக்ஸ்ரே படப்பிடிப்பில் எக்ஸ்ரே படம் எடுக்க வேண்டிய உடல் பகுதியும் அதற்கு ரெண்டு புறமும் எக்ஸ்ரே டியூப் மற்ற எக்ஸ்ரே பிளேட் எக்ஸ்கதிர் படத்தட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதால் அந்த எக்ஸ்கதிர்கள் வந்து உடல் பகுதி வழியே பாய்ந்து அந்த உடல் பகுதியின் பல்வேறு உறுப்புகள் நிழல்களும் ஒன்றன் மீது ஒன்று பதிந்து எக்ஸ்கதிர் தட்டில் இருபரிமாணத்துடன் கூடிய படமாக விழும். ஆனால் சிடி ஸ்கேன் முறையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த நோயாளியை படுக்க வைக்கிற குகை போன்ற அறைக்கு ரெண்டு புறமும் அந்த குழலும் படத்தட்டும் இருக்கும். அந்த இணைப்பு காரணமாக இந்த எக்ஸ்கதிர் குழல் மற்ற எக்ஸ்கதிர் படத்தட்டு ஒரே சமயத்தில் ஒரே அச்சில் 180 கோணத்தில், அதாவது நேர்கோட்டிலும் நோயாளியை சுற்றி இயங்கும். கணினின்ற துணையோட இந்த இயக்கத்தால் நோயாளியை ஒரு சில மில்லிமீட்டர் அளவு கொண்ட ஒவ்வொரு படலமாக நாங்கள் ஆய்வு செய்து படம் எடுக்க முடியும். இதால் மனித உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு படலத்திலும் உள்ள பாதிப்புகளையும் துல்லியமாக அறிய முடியும்.